ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நியூஸ் டென் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சனாதன தர்மத்தில் கதை சொல்லித்தான் கருத்துக்களை சொன்னார்கள். அதனால் ஒரு சிறிய கதையுடன் நான் ஆரம்பிக்கிறேன். அதற்கு பிறகு என்னுடைய விடையை சொல்கிறேன். இந்த கதையில் ஒரு மனிதன் ஒரு கன்றுக்குட்டியை வைத்திருக்கிறான். அந்த கன்றுக்குட்டியை தன்னுடைய தோளின் மீது போட்டுக்கொண்டு தெருவில் சென்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவனுக்கு எதிரில் ஒருவள் வந்து, என்ன இது கழுதைக்குட்டியை தூக்கி கொண்டு செய்கிறாய் என்று கேட்டான். இவன், இல்லை இல்லை, இது கண்ணுக்குட்டி அப்படிங்கிறான். இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே இன்னொருத்தனும் சொல்கிறான், என்னப்பா இது கழுதைக்குட்டியை தூக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிறான். இவனுக்கு, இல்லையே, இது கண்ணுக்குட்டி தானே சொல்கிறப்பே அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. ஒருவேளை நம்ம கழுதைக்குட்டியாக தூக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு நினச்சிட்டே போகிறப்ப இன்னொருத்தன் வரான். அவனும், நீ பாரு கழுதைக்குட்டியை போய் தூக்கிட்டு இருக்கார்னு உடனே, ஆமாம் ஆமாம், நான் கழுதைக்குட்டியை தான் தூக்கிட்டு இருக்கேன்றான். அந்த நிலையில்தான் இன்றைக்கு சனாதனவாதிகளான நாம் இருக்கிறோம். நமக்கு நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொல்கிறது என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் மூலம் நாம் கற்றுக்கொண்ட இந்த விவரத்தை மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உங்களுடைய எது தவறு, உங்களுடைய எது மோசமான ஒரு மதம், உங்களுடைய மதத்தால் இந்த உலகத்துக்கே கேடு, நீங்களாம் தமிழர்கள் என்று சொல்கிறீர்களே, இது தமிழர்களுடைய மதமே இல்லை, இது வந்தேறி ஒருவன் கொடுத்த ஒரு மதம், அதை வைத்து கொண்டிருக்கிறீர்களே, இது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று மற்றவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல, அந்த கன்றுக்குட்டியை தூக்கினவன் எப்படி கழுதைக்குட்டி தான் என்று நம்பினானோ, நாமும், ஆமாம், நம்முடைய மதத்தில் அவ்வளவு குறைகள் இருக்கிறது போல் இருக்குது, நம்முடைய மதத்தில் பலவிதமான குற்றங்கள் இருக்கிறது, நாம் நிறைய தவறுகள் செய்கிறோம், நம்முடைய மதம் சரியானதல்ல என்ற ஒரு எண்ணத்துக்கு நாம் தள்ளப்பட்டு விடியும். அதனால்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சங்கமத்தை நாம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த கணத்தில் நாம் அனைவரும் தமிழர்களுக்கு இதுதான், இதுதான் நம்முடைய மதம் என்று சொல்லும் அதே நேரத்தில் எதிர்த்தரப்பினர் சொல்லும் பல குற்றச்சாட்டுகளில் இரண்டு முக்கியமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அதாவது, பெண்கள் உடன்கட்டை ஏற வேண்டும் என்பது சனாதன தர்மம் சொல்லும் ஒரு விஷயம். மற்றொன்று, ஜாதி பூசல்களையும் ஜாதி மோதல்களையும் உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த சனாதன தர்மம். இந்த இரண்டு விவரங்களை பற்றி மட்டும் நான் பேசி முடிவு செய்கிறேன். இதில் வந்து முதல் ஆரம்பிக்கிறப்ப நான் வந்து கதையை சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்னு இல்லைங்களா. இப்போ சனாதனம்னா என்ன? சனாதனம் சனாதனன்றோம், எப்பவும் இருக்கிறது, எப்பப்பா இட்டர்னல் யூனிவர்சல், என்றென்றும் இருப்பது அப்படின்னா என்ன? என்றென்றும் இருப்பதுன்னா வாகாயம் இருக்கிறது, சௌரியன் இருக்கிறது, இந்த கேள்விகள்லாம் வரப்போ அதுக்கு நம்ம ஒரு கதை சொன்னால் தான் நமக்கு புரியும். அதுக்கு நான் கதை சொல்றதுக்கு பதிலாக ஒரு விஞ்ஞான விதியை நான் சொல்கிறேன். இந்த விஞ்ஞான விதி நாம் ஸ்கூல்ல படிச்சது தான். அதாவது, நியூட்டன்ஸ் லா ஆஃப் த தேர்ட் லா ஆஃப் மோஷன், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இதைத்தான் நாம் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுங்கிறோம். அந்த நியூட்டனுடைய விதி அழிக்கப்பட முடியக்கூடியதா? யாரால அதை அழிக்க முடியுமா? அதை போன்றது தானே முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பது அழிக்க முடியுமா? அதையே நாம் வேறு விதமாக கர்மம் அப்படிங்கிறோம். நாம் கர்ம வினைக்கு நாம் பாட்படுகிறோம். ஒரு செயலை செய்தால் கண்டிப்பாக ஒரு பதில் செயல் கர்மம் ஏற்படும். இதை நீங்கள் அழிக்க முடியாது, மாற்ற முடியாது. ஏனென்றால் இது இயற்கையின் நியதி, அதனால் இது சனாதனம். அது எனக்கு மட்டும் பொருத்தமில்ல, உங்களுக்கு எல்லாருக்கும். இது அம்மா பேசினார்கள், அவர்களுக்கு எல்லோருக்கும், நம் நாட்டில், வெளிநாட்டில், ஒரு 10,000 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதன், இனிமேல் வரப்போகிற மனிதன், அனைவருக்கும் பொருத்தமாக எது இருக்கிறதோ அதுதான் சனாதனம். இந்த விஷயம் நான் சொல்கிறேன் இல்லைங்களா. இதையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக நீங்கள் சொல்கிறதா இருந்தானா, நீ ஒரு செயலை செய்தால், நல்ல செயலை செய்தால் நல்லது கிடைக்கும், அப்பொழுது அது புண்ணியம். நீ பாவ செயலை, தீய செயலை செய்தால் அது உனக்கு கெடுதல் வரும், அது பாவம். அதனால் பாவம் புண்ணியம் என்பதும் என்றென்றும் இருக்கக்கூடியது, அது சனாதனம். அதை நீ மறுக்க முடியாது, அழிக்க முடியாது. கர்மத்தில், கர்ம வினையில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. பாவ புண்ணியங்கள் எல்லாம் அந்த வந்தேறி ஆரியர்களால் நம் மீது சுமத்தப்பட்டது என்று எல்லாம் நீங்கள் சொன்னால், அவர்கள் சொன்னால், அவங்க என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம், இது வந்து நியதி என்று சொல்லலாம். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம்,
ஒருத்தவன் செஞ்சான்னா அவனுக்கு வந்து பலன் வரும்ன்றீங்க. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பேர் அவ்வளோ அடாவடி செயல்களை செய்கிறார்களே, அவர்கள் நன்றாக தானே இருக்காங்க? அவங்கள் நன்றாக வாழ்ந்து புகழ்ந்து தான் அவர்கள் மறைகிறார்கள். அவங்களுக்கு போய் சேரலையே, அவங்களுக்கு பலன் வரலையே அப்படிங்கிறப்ப தான் இன்னொரு ஒரு விஞ்ஞான விதியை நான் சொல்கிறேன். இது வந்து என்னன்னாக்கா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு ஒரு விதி இருக்குது. அதாவது நாம் செய்கிற செயல் ஒரு செயல் இல்லை, பல செயல்களும் சேர்ந்து சேர்ந்து தான் உங்களுக்கு பலன் வருகிறது. அந்த போல பல செயல்களும் சேர்ந்து சேர்ந்து இந்த பலன் வரப்ப அந்த பலன் இப்பயே வரணும்னு இல்லை, அப்புறம் இறந்த பிறகும் வரும். அதனால் மறுபிறவி எடுத்தாவது அவன் அதை செய்தாக வேண்டும். எனவே மறுபிறவி என்பதும் சனாதனம். இப்ப நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் என்னன்னா, சனாதனம்னா என்ன அர்த்தம்? என்றென்றைக்கும் இயற்கையில் இருக்கும் நியதிகள் தான் சனாதனம். அதுல இதெல்லாம் வருது மறுபிறவியாக வந்தாலும். அப்ப ஏன் நம் கெடுதல் எல்லாம் செய்யறவன் நல்லா இருக்கானே அப்படிங்கிற ஒரு மனஸ்தாபனம், மன கலக்கம் நமக்கு உண்டாகிறப்ப அதுக்கு வந்து நான் வந்து ஒரு உதாரணத்தை சொல்றேன். அது வந்து அணுவனுடைய உதாரணம். அவர் வந்து வால்மீகி ராமாயணத்துல சீதையை தேடி கொண்டு இலங்கைக்கு செல்கிறப்ப இந்திரஜித்தோட சண்டை வருது. இந்திரஜித் வந்து அவரை வந்து பிரம்மாஸ்திரத்தில் கட்டி விடுகிறான். அப்போ அவர் கையை ஐயோ நம்ம பிரம்மாஸ்திரத்தில் கட்டி விட்டானே என்று அவர் வந்து நினைக்கிறப்ப, முன்னொரு காலத்தில் பிரம்மன் வந்து எனக்கு ஒரு வரம் கொடுத்திருந்தான், நீ பிரம்மாஸ்திரத்தில் கட்டுப்படுவாய், ஆனால் ஒரு முகூர்த்தம் அதாவது 48 நிமிடங்கள் தான் நீ அந்த பிரம்மாஸ்திரத்தில் நீ கட்டுப்பட்டிருப்பாய் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாங்கிறாங்க. இதில் பாருங்க, அனுமனே அவனுக்கே ஒரு ஊழ்வினை இருக்கவே தான் பிரம்மாஸ்திரத்தில் கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைமை அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பிரம்மாஸ்திரத்தில் ரொம்ப நேரம் அவன் கட்டுப்படலை, கொஞ்ச நேரம்னா அது கொஞ்சம் மாடிஃபை மாறி இருக்கிறது. அதாவது அந்த கர்மிக் என்டாங்கிள்மெண்ட்டுங்கிற எண்ணிகளை மாறி இருக்கிறது. அப்படி மாறுவதற்கு என்ன காரணம்? அந்த அனுமன் அவனுடைய தானம் தவம் நற்செயல்கள் பக்தி கடவுள் அங்கே தாங்க கடவுள் வர்றாரு. கடவுள் மற்ற சமயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் இருக்கிறார், அவர் தனி நாம் வேறன்னு. நம்மளுதில் அப்படி இல்லை, கடவுள் நம்மக்கிட்டே தான் இருக்கார். நாமே கடவுளாக ஆகலாம். இந்த கடவுள் அவரே, ஹீ இஸ் போத் த மீன்ஸ் அந்த எண்டுன்னு சொல்கிறது தான் நம்முடைய சனாதன தர்மம். கடவுளின் மூலமாக நாம் கடவுளை அடைவோம், இதுவும் சனாதன தர்மமாக இருக்கவே தான் மனிதர்கள் கடவுளாக மாற முடியும் என்று திருவள்ளுவரே சொல்கிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அங்கே தான் நம்முடைய தமிழர் மதத்தில் இந்த சனாதனம் இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்ல வருகிறேன். நான் சொல்ல இது அத்தனை பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் இருக்கும். இப்போ கண்ணகியை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அவளும் வந்து சிலப்பதிகாரத்தில் தெய்வமாகறான். சாதாரண மனுஷியாக இருந்தவ தெய்வமாக ஆகி அவள் வந்து வஞ்சியில் அவளுக்கு ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலில் அவளை பார்ப்பதற்காக மணிமேகலை வருகிறாள். மணிமேகலை மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த பெண். அவள் வந்து பார்க்க வரப்ப அந்த கண்ணகியை வந்து வணங்குறப்ப கண்ணகி தானே அவளுக்கு முன்னாடி வந்து தோன்றுகிறாள். தோன்றி அவள் வந்து சொல்கிறாள், நான் வந்து செய்த நற்செயல்களால் இன்றைக்கு நான் வந்து ஒரு தெய்வமாக இருக்கிறேன், ஆனால் நான் என்றென்றைக்கும் தெய்வமாக இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த நற்செயல்களுடைய பலன் கொஞ்ச நாள் தான், அதற்கப்புறம் அந்த பலன் குறைந்து விட்டால், அதாவது இதற்கு ஒரு தீவிரம் இவ்வளவு இருக்கிறது என்றால் ஒரு நற்செயல் அதற்கான பலன் ஓரளவு தான் இருக்கும். இது முடிக்க முடிய முடிய பிறகு நான் மீண்டும் பிறக்க வேண்டியிருக்கும். அப்படி நான் பிறக்கும் பொழுது அன்றைக்கு நான் மதுரையை எரித்த பொழுது எவ்வளவு பேர் அந்த தீயில் வந்து துன்பப்பட்டார்கள், அதற்கெல்லாம் நான் தானே காரணமானேன். அதனால் நான் இதை 20 நிமிஷம் நான் கேட்டேன்னா கொஞ்சம் கொடுங்க, ஏன்னா முக்கியமான விஷயம் இனிமேதான் வர. அதனால் தான், ஏன்னா தமிழர் மரபில் இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லவே, அதனால் நான் வந்து மீண்டும் வந்து பிறக்க வேண்டும் என்று அந்த கண்ணகியே சொல்கிறாள். அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், மற்றவர்களுக்கு கண்ணகி தன்னுடைய பத்தினித்தனத்தால் அவர் வந்து எரித்தாள், அவளுக்கு எரிக்கணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது. அப்படி என்றால் அவளுக்கே நீங்கள் அப்படி சொல்கிறப்ப அறியா ஒன்றும் அறியாத பெண்களை உடன்கட்டை ஏறச் சொன்னீர்களே, அது மட்டும் நியாயமா? அது சரியா என்றவர்கள் கேள்வி கேட்பது நியாயம்தான். அவர்களை வந்து உடன்கட்டை ஏற சொன்னார்கள் என்றால் யார் ஏற சொன்னார்கள்? ஆரியர்கள் ஏற சொன்னார்களா? தொல்காப்பியத்தை பாருங்கள். தொல்காப்பியத்தில் ஒரு சூத்திரம் இருக்கிறது. அந்த சூத்திரம் வந்து நல்லோள் கணவனோடு நனி அழல் புகுவாள் என்று வருகிறது. கணவனோடு அவள் எதற்கு தீக்குள் புக வேண்டும்? ஏன் அந்த தொல்காப்பியம் சொன்னது? நீங்கள் தொல்காப்பியத்தை தானே கேட்க வேண்டும். சனாதன தர்மம் இந்த மாதிரி சொல்றதுன்னு நான் குந்தியை கூப்பிடல, நான் யாரையுமே சொல்லலை. அவள் உடன்கட்டை ஏறினாளா இல்லையா எனக்கு அவர்களெல்லாம் வேணாம். என் தமிழ் மரபில் நான் பார்த்தேன் என்றால் தொல்காப்பியம் ஏன் சொல்கிறது? அப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது தொல்காப்பிய ஒழிப்பு மாநாடு தானே தவிர சனாதன தர்ம ஒழிப்பு மாநாடு அல்ல. அந்த தொல்காப்பியம் அவ்வாறு சொல்றதை பற்றி நீங்கள் வந்து புறநானூரில் ஒரு பாடல் வருகிறது, பூதப்பாண்டியன் என்னும் பாண்டியன் வந்து இறந்தவுடன் அவருடைய மனைவி நான் கண்டிப்பாக உடன்கட்டை ஏறுவேன் இருக்கிற போது எல்லாரும் நிறுத்துறாங்க, தடுத்து நிறுத்துறாங்க. ஏன்னா இதற்கான தொல்காப்பியம் அப்படி சொன்னால் கூட விதி கிடையாது. நீ
வந்த நெருப்பில் குதித்தாக வேண்டும் என்ற விதியை யாரும் சொல்லவில்லை. சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் தடுக்க தான் பார்த்துருக்காங்க. அதையும் மீறி அவள் வந்து விழுந்திருக்கான்னா இது எப்படி இருக்குன்னாக்கா, இன்றைக்கு நீட் எக்ஸாமில் தோற்று போயிட்டோம்னாக்கா பசங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது ஒரு மனோரீதியாக அவங்களுக்கு உளைச்சல், அவங்களுக்கு ஒரு அவதி, அதனால் அவர்கள் அந்த முடிவுக்கு வருகிறார்கள். அதே போல தான் இந்த பெண் ஐயோ என் கணவன் போய்விட்டான், நான் என்ன செய்வது, அதனால் நான் வந்து இங்கே குதிக்கிறேன் என்று அவள் வந்து சொல்வது. இது இங்கே மட்டும் இல்லை, கண்ணகி சொல்கிறாள், மாதவி சொல்கிறாள். மாதவியில் அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் காதையில் வந்து பாருங்கள். அவள் அது மட்டும் சொல்ல மாட்டான், நீ ஏன் நடனக்கணிகையாக அங்கே வந்து இந்திர விழாவில் நீ ஆட வேண்டாமா, எல்லாரும் பொழி சொல்கிறார்கள், நீ நாட வேண்டும் என்று அவளுடைய அம்மா வந்து சொல்கிறான். அது குலத்தொழிலை செய் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு குலத்தொழிலை செய் என்று சொல்கிறான்னு நம் மக்களையும் சனாதன தர்மத்தையும் சொல்கிறார்களே, அன்றைக்கு அந்த பூம்புகாரில் இருந்த மக்கள் சொன்னார்கள், அவள் நாடக கணிகை மாதவி, அவள் வந்து அங்கே நடனம் ஆட வேண்டும். ஆனால் கணவன் சிறந்து விட்டான் என்று அவள் துறவியாக இருக்கிறாள். அதற்கு அவள் கேட்கிறாள், நான் ஏன் நாட வேண்டும், நான் எதற்காக நாட வேண்டும், என் கணவன் இறந்து விட்டான் என்றால் நான் உடனேயே நான் உயிரை விட்டிருக்க வேண்டும், நான் விடவில்லை, அதற்கு தான் நான் நாட வேண்டும், அல்லது நான் தீ புகுந்திருக்க வேண்டும், அதற்கு தான் நான் நாட வேண்டும், அல்லது நான் கைமை நோன்பு அவன் மீண்டும் அடுத்த பிறவியிலும் அவனை போய் நான் சேர வேண்டும் என்று நான் நினைத்திருக்க வேண்டும், அதை நான் செய்யவில்லை, அதற்குத்தான் நான் நாட வேண்டும், நான் ஏன் இதை செய்ய வேண்டும்னா இங்கே நீங்கள் ஒன்று யோசிக்கணும். நான் முதல்லயே சொன்னேன், சனாதனம் என்றால் எந்த காலத்திலும் எல்லாராலும் செய்யப்படுவது, இது எந்த காலத்திலும் எல்லாராலும் செய்யப்படுவது அல்ல உடன்கட்டை என்பது. அவர்களுடைய காலத்திலேயே அவள் வந்து உடன்கட்டை ஏறவில்லை, பாண்டியன் மாதேவி ஏறி உடன்கட்டை ஏறினால் இவள் ஏறவில்லை. அதனால் அது அங்குள்ள மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட அந்த நெறி, அதை வந்து நீங்கள் ஏன் சனாதன தர்மத்தின் மீது வந்து பூசுகிறீர்கள்? அதனால் உடன்கட்டை விஷயத்தில் நீங்கள் தொல்காப்பியத்தை பார்க்க வேண்டும், அதுவே சொல்கிறது. ஆனால் அதுவே விதியாக சொல்லவில்லை, மக்கள் சொன்னார்கள், வேண்டுமென்றால் மாற்றிக்கொள்ளலாம், எது சனாதனம் அன்று. அடுத்ததாக நீங்கள் வந்து இந்த ஜாதியை பற்றி அதை சொல்லிட்டு நான் முடிச்சுடுறேன். நீங்கள் ஜாதியெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு தமிழுக்கு முன்னால் பேசிய திரு தடா பெரியசாமி அவர்கள் வந்து சொன்ன ரொம்ப மனம் ரொம்ப கஷ்டப்பட்டது. ஏன்னா இதை பற்றி நிறைய நான் ஆராய்ச்சி நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ராமானுஜ இதிகாசம் என்ற புக்கில் இதை பற்றி நான் நிறைய ஆராய்ச்சிகள் அதெல்லாம் பண்ண வந்தப்ப இதனுடைய ஆரம்பம் எங்கே போகிறதுன்னு பார்த்தோன்னா சனாதன தர்மத்தில் வரல, மனுநீதியில் வரல, தொல்காப்பியத்தில் வருது. தொல்காப்பியத்தில் தான் வந்து அறுவகைப்பட்ட பார்ப்பன பக்கமும் ஐவகைப்பட்ட அரசர் பக்கமும் இருமூன்று மரமின் ஏனோர் பக்கமும் நான்கு விதமான வர்ணங்களை தொல்காப்பியம் சொல்கிறது. நீங்கள் ஏன் மனுநீதியை கொண்டு வருகிறீர்கள்? ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ஆரியன் தான் மனுநீதியை தொல்காப்பியமாக கொடுத்து விட்டான்றாங்க. ஆனால் தொல்காப்பியத்தில் நாலு இல்லை, மொத்தம் ஏழு இருக்கு. இதை தவிர அவங்களுக்கு ஏழு கொடுத்துருக்காங்க, அதாவது அறிவன் தாபதர் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பொருணர் என்று மொத்தம் ஏழு இருக்கு. ஏழு பெருசா நாலு பெருசா, ஏழுலேருந்து நாலு வருமா, நாலுலேருந்து ஏழு வருமா, தொல்காப்பியத்திலிருந்து மனு நீதி வந்திருக்குமா, அந்த கேள்வி நான் கேட்பேன் ஒரு ஆராய்ச்சி நோக்கில் பார்ப்பதென்றால். அதில் வேற என்னன்னாக்கா உங்களை பொறுத்த மட்டும் ஒரு குரங்கு, உலகின் முதல் குரங்கு கூட தமிழ் குரங்கு என்று சொல்பவர்கள் நீங்கள். அப்போ உங்களுடைய தொல்காப்பியம் முதல் தொல்காப்பியம் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த தொல்காப்பியத்தில் ஏழு வர்ணங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் ஏன் மனுஸ்மிருதியை குறை சொல்கிறீர்கள்? நீங்கள் ஏன் சனாதன தர்மத்தை குறை சொல்கிறீர்கள்? தொல்காப்பிய ஒழிப்பு மாநாடு நடத்துங்கள் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றால். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து புறநானூரில் பார்த்தீங்கன்னாலும் அன்றைக்கே குடி என்ற பெயரில் நான்கு, நாங்கள் பழங்குடிகள் நான்கு என்று பாணன் பறையன் துடியன் கடம்பன் என்று சொல்கிறார்கள். அந்த குடின்னா என்ன, இன்னைக்கு ஜாதிங்கிறீங்க அன்னைக்கு குடி, பிறப்பே குடிமைன்னு ஒரு தொல்காப்பிய சூத்திரம் கூட இருக்கிறது. அன்றைக்கு குடின்னு சொன்னாங்க. அந்த குடிகள் சனாதனமாக இருந்தால் இன்றைக்கும் பாணன் இருக்கணும், இன்னைக்கு பாணன் கிடையாது. அதனால் என்னவென்று தெரிகிறது, அது சனாதனம் அன்று. அந்தந்த காலகட்டத்தில் அவர்கள் உருவாக்கினார்கள், ஆயர்கள் அப்படி இப்படி உருவாக்கினார்கள். நாம் இன்றைக்கு இருக்கிற இந்த நம்ம திரு தடா பெரியசாமி அவர்கள் சொன்ன அந்த காலகட்டத்துக்கு வருவோம். இந்த மாதிரி ஒரு ஜாதி பிரிவுகள், ஒரு ஒரு ஜாதியினரை இன்னொரு ஜாதியினர் கேவலமாக நடத்துவது, இது எப்பொழுதிலிருந்து ஆரம்பித்தது என்று பார்த்தால், ஆராய்ச்சிகளின் படி பார்த்தால் இன்றைக்கு 1500 வருடங்களுக்கு முன்புதான், இதை முடிச்சுடுறேங்க, 1500 வருடங்களுக்கு முன்புதான் 70 தலைமுறை வரையாகத்தான் மரபணு ஆராய்ச்சியிலும் இது தெரிகிறது. அதாவது அதற்கு முன்பு மரபணுவில் பார்த்தால் கலப்பு, பாரதம் முழுவதும் மரபணு கலப்பு இருந்திருக்கிறது, ஜாதி கலப்பு இருந்திருக்கிறது. ஆனால் இந்த 1500 வருடங்களாக அவரவர்கள் தங்கள் குடி, எங்கள் தனி, உங்களுடைய தனி, என்ன சம்பந்தம், ஏன் தமிழ்நாடு அது வருது அப்படின்னு நீங்க
நீங்கள் வந்து வரலாற்று ரீதியாக பார்த்தா அங்கே குப்தர்களால் வரலைங்க, இங்கே சில மைக்ரேஷன்ஸ் நடக்கிறது. 3500 வருடங்களுக்கு முன்னாலேயே கிருஷ்ணனுடைய வழிவந்தவர்களாக வேளிர்கள் ஒரு குரூப் வராங்க, அவர்களும் குடிகள், அவர்கள் விஷ்ணு பக்தர்கள். அதற்கப்புறம் 2000 வருடங்களுக்கு முன்னால் சேரன் செங்கட்டுவன் காலத்தில் 96-98 பாஷண்ட சமயத்தவர் என்று அந்த ஹரப்பன் அந்த பகுதியிலிருந்து இங்கே வராங்க. அவர்களுக்கு இடங்கைன்னு பேர், இவங்களுக்கு வலங்கைன்னு பேர். அன்றிலிருந்து இருந்த இன்று மட்டும் அவர்களுக்குள்ள சண்டை. இந்த வலங்கையில் பார்த்தா 18ங்கிறது அது ஒரு 48 போயிடுச்சு. இந்த இடங்கையில் பார்த்தா இதுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இது நான் எழுதவும் எழுதியிருக்கிறேன். 89 ஜாதிகள் அதில் இருக்குது. இன்றைக்கு இருக்கிற ஜாதி பேர்லாம் அதில் இருக்குது. 1000 வருடங்களுக்கு முன்னாடியே, கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு முன்னாடியே விக்ரம சோழன் காலத்தில் இவங்களுடைய பிரச்சனை தாங்க முடியாமல், ஏன்னா வந்தவர்களுக்கு இவங்களுக்கு போட்டி, பொருளாதார போட்டி, தொழில் போட்டி. எந்தில் நீ வர, ஒன்றில் நான் எதுக்கு வரணும், எனக்கு தான் வந்து அரசனிடம் செல்வாக்கு, நீ அதில் நடுவில் எதற்காக வந்தாய், நீ வந்தேரி. இந்த சுங்கம் தவிர்த்த சோழன்லாம் வருது பார்த்தீங்களா, குலத்துங்கன் இதில் தான் வருது. ஏன்னா இலங்கைக்கு வரி அதிகம், இவங்களுக்கு வரி குறைவு. இப்படியெல்லாம் வந்து கலகங்கள் ஏற்படுது. நீங்கள் தனியாரி, நீங்கள் தனியார், இனி உங்களோட சேராத. இது வந்து இருக்கிறது, ஆதாரங்கள் இருக்கின்றன. உனக்காக தனி கோயில், உனக்கு தனி கோயில், தனியோ எல்லாமே தனித்தனி. இதோட சேராத. எப்போ சேருவாங்கன்னா, இங்கே இருக்கிற பையன் அங்கே இருக்கிற பொண்ணை லவ் பண்ணிவிடுவான், அதில் தான் ஜாதி சண்டன் வரும். உடனே இவனுடைய வீட்டில் நெருப்பு வைக்கிறது, அவனோட கோயில் அடிக்கிறது. இந்த மாதிரி இப்பொழுதும் நீங்கள் இந்த மாதிரி ஜாதி பிரச்சனைகள் இருக்கும் இடத்தில் பார்த்தால், இந்த இலங்கை இடங்கை வழங்கை அங்கே இருக்கும். இவர்கள் பிரிட்டிஷ் காலம் மட்டும் இந்த பிரச்சனை இருந்து இதற்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஆகி அவங்க போரும் போரும்னு இருந்திருக்காங்க. ஆனால் அப்பயே அவங்க எழுதியிருக்காங்க, பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் இதில் சேரவில்லை என்று இருந்தது. இது வந்து பிரிட்டிஷ்காரன் சென்சஸ் எடுக்கிறப்ப இடங்கை வழங்கை அவன் பார்க்காம அதில் இருக்கிற ஒவ்வொரு குரூப்போட பேரையும் தனியாக அவர்களுடைய தொழில் ரீதியாக அவன் எழுதி, அதனால பிரிட்டிஷ்காரன் தான் காஸ்ட் கொண்டு வந்தான் நினைக்கணும். அது இல்லை, அன்றிலிருந்தே அந்த இருப்பது. காரணம், இந்த பொருளாதாரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பொருந்தி போகாதது. இந்த மாதிரியான வரலாற்று காரணங்கள் தான் அதன் பின்னால் இருக்கிறதே தவிர சனாதன தர்மம் இல்லை. அதனால் இதை வரலாற்று ரீதியாக நீங்கள் அதை ஆராய்ந்து அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க வேண்டுமே தவிர அதுதான் அரசியலாருக்கான வழி. ஆனால் அதை விட்டுவிட்டு சனாதன தர்மத்தை சொன்னால் நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை அவர்கள் வைத்தால் உடனே நான் முதல்ல நான் உங்களுக்கு ஒரு பிளாங்க் கொடுத்தேன் பார்த்தீங்களா. சனாதனம்னா என்றென்றைக்கும், எனக்கு உங்களுக்கு அவங்களுக்கு என்னைக்கும் எல்லாருக்கும் பொருந்ததாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ஏற்றுப்போம். அது இல்லாத எதுவுமே மக்களால் அந்தந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. அது நமக்கும் இருக்கும் சனாதனத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அதற்கு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிமுறைகளே வேறு என்பதை நான் புரிந்து கொண்டு நம்முடைய சனாதன தர்மத்தில் தான் அந்த கிளாரிட்டி இருக்கு. அந்த கிளாரிட்டியை இன்னைக்கு நம்ம வந்து இழந்து விட்டோம். அதை மீண்டும் பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கும் நான் நன்றி சொல்லி, இத்தனை நேரம் எனக்கு நேரம் கொடுத்ததற்கும் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வணக்கம். நான் மகளிசி பாடகி ராஜலட்சுமி. நியூஸ்டன் தமிழ் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.